Hi friends! இன்றைக்கி பார்க்கப் வீடியோ என்ன தமிழ்நாடு சத்துணவு துறையில் வேலை வாய்ப்பு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கனாக்கா பதினஞ்சாயிரத்து எழுநூறுபா சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது முதல் முப்பது ஐந்து வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கனாக்கா ஐந்தாவது பத்தாவது பன்னெண்டாவது படித்தவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சாவது தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்வு பெறாதவர்களும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்வு இல்லை கட்டணம் இல்லை நேரடி நியமனம் இது ஒரு அரசு பணி இது எப்படி அப்ளை பண்ணுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நீங்கள் லைக் பண்ணது மூலமாக மற்றவங்களை ஷேர் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு சத்துணவு துறையில் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அமைப்பாளர் வேலை அண்டு உதவியாளர் வேலைன்னு சொல்லிட்டு இரண்டு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி சத்துணவு துறையில் இரண்டு விதமான பதவிக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு போஸ்டிங் ஒரு பெயர் அமைப்பு பதவி அடுத்த போஸ்டிங் சமையலாளர் உதவி போஸ்ட்டு இரண்டு பதவிகளுக்கான காலியிடங்கள் அங்கன்வாடி அரசு துறைகளில் வேலை ஆட்கள் எடுக்கப்படுகிறதாக சொல்லியிருக்காங்க அமைப்பாளர் வேலைக்கு பார்த்தீங்கனாக்கா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எட்டாவது பாஸ் ஆனாலே போதும் எட்டாவது பாஸ் ஆர் ஃபெயில் கேட்டிருக்காங்க அடுத்த டிகிரி முடிச்சவங்க எட்டாவதும் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதர் கம்யூனிட்டி கிட்ட பார்த்தீங்கனாக்கா டென்த்து டென்த்து பாஸ் கேட்டிருக்காங்க ஆர் டூ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாவது பாஸ் ஆனாலும் ஃபைல் ஆனாலும் அப்ளை பண்ணலான்டின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா நேரில் சென்று அப்ளிகேஷன் வங்கி விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கனாக்கா ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது சொல்லியிருக்காங்க கோவை மாவட்ட சத்துணை அமைப்பாய்ப்புகள் கேட்டிருக்காங்க இதுக்கு கல்வி தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க விண்ணப்ப பரிசீலிக்கப்பட்டு இனச்சுழற்சி முறையில் தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படும் என்று கோவை கலெக்டர் தெரிவித்துள்ளார் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா காலி இன காலி மற்றும் காலி பணியிடங்கள் மற்றும் இனசுழற்சி விவரங்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அறிவிப்பு பலகைகளில் வெளியிடப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அலுவலகங்களில் செப்டம்பர் ஒம்பதுக்குள் அழிக்க ஒப்புதல் பெறு கற்றுக்கலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து சேலம் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க இது வந்து சேலத்தில் சாரி கோவை மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டம் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதேமாதிரி வேலைவாய்ப்பு வந்திருக்கா அவங்க அறிவிப்பு பலகையில் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சமையலாளர் சத்துணவு அமைப்பாளர் சொல்லிட்டு ரெண்டு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இது பெண்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ